ஹாய் அஞ்சுஸ் லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம பெங்களூர் போக போகிறோம். எப்போவுமே எல்லா வாட்டியுமே நம்ம கார் தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி ரியாவுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிறக்காக அவ்வளோ ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா, அதனால நம்ம இன்றைக்கி ட்ரெயினில் தான் போக போகிறோம். இது என்னோடய பேக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியோட பேக்கு. இருக்கிறதுலே ஈஸியான பேக்கு ரியா தான். இது ரியா குட்டியோட பேக்கு. இது சும்மா சாப்பிட்றதுக்கு மத்தியானம் நாங்களே சப்பாத்தி தக்காளி சப்ஜியெல்லாம் செஞ்சு எடுத்தாச்சு. இது தூக்கிட்டு போகிறக்கே தனியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்குது. மொத்தமாக 3 ட்ரிப்புக்கு தான் போகிறோம். ட்ரெயினில் வந்து செகண்ட் ஏசி தான் புக் பண்ணியிருக்கோம். நான் இது வரைக்கும் 3rd ஏசியோடு நிறுத்திட்டேன். அதுக்கு முன்னே இது மேலே எல்லாம் நான் போனதே இல்லை. 3rd ஏசி தான் நான் போனதுலேயே ஹையஸ்ட்டு. ஃபஸ்ட் டைம் செகண்ட் ஏசி எனக்குமே புதுசு, ரியாவுக்குமே புதுசு. எல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் நமக்கு இங்கேருந்து ட்ரெயினு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ரியாவை தூக்கத்துலேயே எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அப்போ அப்படியே காரில் போகும்போது ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கு அப்படியே கண்ணை திறந்ததுமே ட்ரெயினை தான் காட்ட போகிறோம். நல்லா அந்த ஹாரன் சவுண்ட்லேயே எந்திரிக்க போகிறோம். பாப்பா வந்து எவ்வளோ டீப் ஸ்லீப்பில் இருந்தாலும் அவளை வந்து தூக்குனா அவளுக்கு தெரிஞ்சிடும் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டுதான். வாங்க எங்கள் கூடையே ட்ராவல் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். நம்ம டாக்ஸி என்ன வெளியே வெயிட்டிங்க. நான் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்போ இங்கே லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணியாச்சு. இங்கே இருந்தானா ஹெல்ப் பண்ணாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போய் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எல்லாம் ஒரு 100 கிலோ இருக்கும் போல பாகுபலியாக மாற வேண்டியதுதான். இதில் பிளாப் இருக்கு நம்ம கூர்க்கா, கூர்க்காவோட மங்கி குல்லாலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அந்த மங்கி குல்லாவை தான் அவள் இப்படி பிடிச்சிட்டு அப்படி சாஃப்டாக இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு அவள் இது பண்ணிக்குவா, விரல் சூப்பிக்குவா. அதுதான் கப்கா கப்கான்னு மாறிடுச்சு. அது எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது, இதை கண்டுபிடிச்சவனுக்கும் தெரியாது. கட்டி பிடிக்கிற துணி தான் கப்கா. கப்கா பார்த்தீங்களா எப்படி எல்லாம் பேர் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ பெரியா அப்படியே அலேகா தூக்கி அலேகா பார்சல் பண்ண போகிறோம். எந்த கப்கா வேணும், என்ன கலர் வேணும், ரெண்டுமே வேணுமா? ரெட்டாச்சு இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு வாரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த ட்ரிப்புக்கு. அவளே டெய்லி சொல்லிக்குவா இன்னைக்கு நம்ம இதுல போக போறோம், அங்கிருந்து அந்த ட்ரெயின்ல போக போறோம்ட்டெல்லாம். இதுல என்ன விஷயம்னா ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்னு ரியா பாப்பாக்கு தெரியாது. அவள் ரொம்ப ட்ரெயினில் போகணும், ட்ரெயினில் போகணுன்னா ரொம்ப ஆசைப்படுவா. எப்படி இருக்குன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நம்ம மீனுக்கு ஃபுட்டு போட்டாச்சு. 3 இவங்களுக்கு ஃபுட்டு கிடையாது. ஸோ நடுவில் பக்கத்தில் வீட்டில் அந்த அக்கா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கோம், ஒரு நாள் வந்து போட சொல்லி. அஞ்சு சூலேஸ் கட்டலையா? நானே கட்டி விட்றதா? வேண்டாம் வேண்டாம், இரு கட்டி விட்டுருவோம். கட்டி விட்டுலாம், கட்டி விட்டுருவோம். எப்படியோ இது அஞ்சுவோட பிளானுன்னு தான் நினைக்கிறேன். காலைல விளைவிக்கணும்னு ரியா இருக்கிறதுனால தப்பிச்சா. A few moments later பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகி போச்சு. வண்டி புக் பண்ணியிருக்கோம் அங்கேருந்து. நியூ புக் பண்ணிச்சு ட்ரெயின் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு ஆரம்பம். இப்போ 2வது கேப்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அண்ணன் பறக்க விட்டுட்டு இருக்க வண்டியை ரியா ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த கேப்ல ரியாக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆக்கியாச்சு. நாங்கமே ட்ரெயின் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம ட்ரெயின். ஒரு வழியை ட்ரெயினை பிடிச்சிட்டோம். அந்த 10 முன்னாடியே வந்துட்டோம். இப்போ ட்ரெயின் ஏறி நம்ம சீட்டை பார்த்துருவோம். ட்ரெயினுக்கு வந்தாச்சு. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாப்பா வச்சுருக்கோம். இதுதான் நம்ம சீட்டு. இது அப்புறம் தான் இது ரெண்டு தான் சீட்டு.
அப்புறம் நம்ம தம்பியோட சீட்டும் இதே மாதிரி இந்த பக்கம் அங்க இருக்கு. ஸோ இதான் செகண்ட் ஏசி. பரவாயில்லைங்க, பெட்ஷீட் எல்லாம் இருக்கு, பெட்ஷீட் எல்லாமே இருக்கு. லைட் இருக்குங்க, இங்கே சார்ஜும் போட்டுக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 900 ருபீஸ் வந்துச்சு. ஓகேங்க, பரவாயில்ல. ட்ரெயின் ஆக ஆகணும்னாலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்காங்க. தங்கமே, ட்ரெயின் எப்படி இருக்கு? எங்கே போகிறோம்? பெங்களூர். பெங்களூரா? சரி, பெங்களூரில் யார் இருக்கா? ஏறக்கூடாது சொல்லுறாங்க. ஓ, ஏறக்கூடாதுன்னு சொல்லுறாங்களா? பெங்களூரில் யார் இருக்கா? போகும்போதெல்லாம் பேசலாம். நம்ம சீட் எல்லாமே மேல இருக்கு, ஒரு சீட்டு கூட கீழே கிடையாது. ரியா பாப்பாவுக்கு ஜன்னலில் பார்த்தே ஆகணும். அதனால் இப்போ யாருமே இல்லாத ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம். டிடிஆர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சீட்டை மாற்ற முடியும். இதுதான் இப்போ தன் நிலைமை. இங்கே இங்கே மட்டும் சக்கப்பழம் திறந்துன்னு வச்சுக்கோ தங்கமே, கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக சக்கையாக தான் இருக்கும். தங்கமே, இங்கே இறக்கி விட்டுமா? இறக்கி விட்டுமா? நடந்து வந்துடுவீங்களா? பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர்னா சென்ட்ரலுக்கு போல, நம்ம வந்து கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடத்த கல்யாண நகர் தான் நம்ம போனோம். அதுக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு கண்டோன்மெண்ட் தான் இருக்கு, அதனால இங்க இறங்கிட்டோம். என்னது? இது காசி, காசி ஸ்பெஷல் ட்ரெயின். கண்டோன்மெண்ட்லேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த யாரடி நீ மோகினியில் தனுஷ் போவார்ல, அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கண்டோன்மெண்ட் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல மெயின் ஸ்டேஷன் இருக்கும்போது அந்த போத்தனூர் ஸ்டேஷன் இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஆட்டோ பிடிச்சிருக்கோம், நல்லா இருக்கா? இந்த மாதிரி நெரிசலாக போனதாங்க ரியா பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஹோட்டலில் போயிட்டு ஃபஸ்ட்டு பேகெல்லாம் வச்சிடலாம், வச்சுட்டு அப்புறமே சாப்பிட இறங்கிக்கலாம். அதுதான் நல்லது, நல்ல நல்ல வெயிட் இருக்கு. மெயினாக நாங்களாம் கூடி பிரச்சனை இல்லை, அஞ்சு தான் வெயிட்டு தாங்க முடியறது இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள டம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபைன்லாம் நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. நந்தனா விஸ்தாங்கிற அந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே செக்இன் பண்ணிவிட்டு ரூமில் போய் தங்கிட்டு வை. இங்கே ஃபுட் ரூம் சர்வீஸ் என்ன, ரூமுக்கே ஃபுட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சொல்கிறேன், எதுக்காக நம்ம பெங்களூர் வந்திருக்கோன்னு. பெங்களூரில் நம்ம ஃப்ரெண்டு வந்து புதுசாக அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். அவருக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போகணும். ஆனால் அவர்கிட்ட வந்து அது ஒரு மாதிரி ஃப்ராங்க் கிஃப்ட் மாதிரி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரூமு, ஆக்சுவலாக இதுதான் நம்ம ரூமு. ஆனால் என்னாச்சுன்னா இந்த ரூமில் ரெண்டுமே சிங்கிள் பெட்டு. இங்கே ரியா படுக்க வச்சோம்னா காலையில் ரியா அந்த குழியில் இருப்பாள். அதனால் நம்ம இப்போ அந்த வேறு ரூம் கேட்டிருக்கோம் அவர்கிட்ட. ரெண்டு பெட்டு ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி ஒரு ரூமை தான் கேட்டிருக்கோம். அந்த ரூமில் இருந்தோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ரியாவை தேட வேண்டியது வரும். எங்கே ரியானா? ஏன்னா அது ஒரு பெரிய பள்ளம், கன்ஃபார்ம் ரியா உள்ளே போயிடுவோம். கேட்ட ரூமுக்கு நம்ம ரூம் மாற்றி கேட்டதும் ரூம் சூப்பராக கிடச்சிச்சிங்க. இது ரூம் பெருசாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. தங்கமே, இந்த ரூம் பிடிச்சதா அந்த ரூம் பிடிச்சதா? ரியா கிட்ட இந்த ரூம் பிடிச்சதா இல்லை அந்த ரூம் பிடிச்சதான் கேட்டால் அந்த ரூம். எப்பவுமே ரியா இப்படித்தாங்க, ஒரு புரியாத புது. அவள் என்ன சொன்னாலுமே புரியாது. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கலான்ட்டு போகிறோம். அது வந்து அது கூட இன்னொரு மொக்க கிஃப்ட்டையும் வாங்கணும். அது வந்து ப்ராங்க் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நம்ம ரெடி ஆகிடலாம், அதுக்கப்புறம் கிஃப்ட் வாங்க போகலாம். வாங்க, நம்ம ரூம்லலாம் போய் ரெடி ஆகிதா. ரியா ரியா குட்டியெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. கண்ணு குத்தல படல.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லலாம் போய் ரெடி ஆகி இதா ரியா குட்டி ரெடி ஆகி வந்தாச்சு. ரோமா ஷாப்புக்கு வந்திருக்கோம், இங்கே போய் கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம். தங்கம் என்ன கிஃப்ட் வாங்கலாம்? என்ன கிஃப்ட் வாங்கலாம் சீமாமாக்கு? ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்னு. ஹோட்டலுக்கு கூட்டி எப்படி? நீ மாதிரியே வளர்ந்துருக்காங்க. இல்ல நாங்க ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன வாங்கிட்டு வந்துருக்கு? மரவள்ளி கிழங்கு சிப்ஸு, அப்புறம் அது ஆனந்தாஸோட ஒரு மிக்சரெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் வாங்கி கிஃப்ட் ராப் பண்ணி ஒரு மாதிரி ப்ராங்க் மாதிரி பண்ணி பார்ப்போம். ஆனால் அவன் கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு எங்கள் காலேஜ் கோல்டு மெடலிஸ்ட் வேறு, அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். நம்ம குரோமாவில் வந்து பிலிப்ஸ் இந்த மிக்சி தான் வாங்குகிறோம். இதை நான் கிஃப்ட் ராப் பண்ணி வேறு ஒரு ஐட்டம் மாதிரி அவனுக்கு கொண்டே கொடுப்போம், சரிங்களா? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஓவன் தான் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் ஓவனும் இருக்குது, வேக்கம் கிளீனரும் இருக்குது, எல்லாமே இருக்குது, மிக்சி தான் மாத்திரன்ட்டு இருந்தாங்க. அப்போ அதனால் நம்ம அது வாங்குகிறோம். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாங்கின ஒரு ப்ராடக்ட் மேலே நம்ம ப்ராடக்ட் உட்காந்துருக்கு, ரெண்டுமே சேர்த்தாக கிஃப்டாக கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டாப்புல. தங்கமே ஸ்ரீமாமா எங்கே அங்கே வந்தாச்சா? நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரியே நிற்போம். ஸோ அவன் வந்துட்டாங்க. நம்ம ஏன் அங்கே போகலன்னா, அங்கே போனால் இதை வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஏற்ற முடியாது, அதனால தான் நம்ம அங்கே போகல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் இதுதான், ஸ்ரீ இதுதான். இவரை பார்க்கத்தான் நம்ம இந்த 400 கிலோமீட்டரு அந்த என்ன லோக்கல் ட்ரெயினில் வந்தோம். வேற யாரை பாக்குறதுக்கு இல்ல, அவரை பாக்குற. தங்கமே இது யாரு? இது ஏன் பயந்துக்கிற? இது பயந்துக்காத, இது பாரு, இங்க பாரு. எங்க காலேஜோட கோல்டு மெடலிஸ்ட். ஆனா ஃபுல் டைம் எங்க கூடவே தான் சுத்துவான், கிளாஸ் ஃபுல்லா கட் அடிப்பான். ஆனா கோல்டு மெடல் மட்டும் வாங்கிட்டான். பகத் சேட்டங்கரையில அடவுக்கு எடுத்தாப்ல. தங்கமே ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறீங்க ஏன்? சீமாமா பார்த்த அழகா இல்லையா? இல்லையா? சீமாமா பார்க்க வீட்டுக்கு போறோம், அச்சியா வீட்டுக்கு போறோம். அது சீமாமா கொடுத்துருங்க கிஃப்ட், புது வீடு கட்டினதுக்கு. பாப்பாவால முடிஞ்ச ஏதோ சின்ன கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்க. அது அவளை தொடாம எடுக்காம பேசினா நல்லா பேசிடுவா, அதுக்கப்புறம் இட, அப்ப ஈஸியா கம்மி ஆயிடும். அது அந்த கிஃப்ட் வாங்கினப்ப இது ஃப்ரீயா கொடுத்தாங்க.